மகளிர் உரிமை தொகையில் வெளியிட்ட பெரிய ட்விஸ்ட் என்னவென்று இந்த தொகுப்பில் விவரமாக பார்க்கலாம். நம் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மகளிர்களுக்கு மாதம் 1000 வழங்கவுள்ள நிலையில் தற்போது 2 முக்கிய அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. அது என்னவென்றால், முதலாவது அறிவிப்பு, பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்பட வங்கிக் கணக்கு அவசியம். ஆனால் பல லட்சம் பேரிடம் தனியாக வங்கிக் கணக்கு இல்லை. இதை சரி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அதிரடியான திட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. அதன்படி அருகில் உள்ள போஸ்ட் ஆபீஸில் ஆதார் கார்டு, பான் கார்டு மூலம் எளிதாக EKYC செய்தி வங்கி கணக்கை தொடங்க முடியும். இதற்கான முகாம் சிறப்பு ஏற்பாடு தொடங்கியுள்ளது. அதன்படி வங்கியில் சென்று உரிமை தொகைக்கு வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் என்று கூறினால் 20 நிமிடத்தில் EKYC முறையில் உடனே வங்கிக் கணக்கு தொடங்கி தரப்படும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு என்னவென்றால், ₹1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் முதல் மாத பணம் எப்போது வங்கிக் கணக்கில் வரும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி பெண்களுக்கு மாதம் ₹1000 உரிமை தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி திட்டம் தொடங்கி 5 நாட்களில், அதாவது செப்டம்பர் 20 அன்று முதல் மாத தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு அறிவிப்பு, முகாம்களில் விண்ணப்பங்களை கொடுத்தவர்களின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பங்கள் சோதனை செய்யப்பட்டு அதில் தேர்வாகும் நபர்களுக்கு உடனடியாக மெசேஜ் ஒன்று அனுப்பப்படுகிறது. அதாவது, நீங்கள் திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாக மெசேஜ் வரும். இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ₹1000 பெறுவதற்காக நீங்கள் விண்ணப்பம் அளித்து அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான மெசேஜும் வரும். இல்லை என்றால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மெசேஜ் வரும். குறிப்பாக நிராகரிக்கப்பட்ட பட்சத்தில் நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும், உங்களிடம் ஆவணங்கள் எல்லாம் முறையாக இருந்து நீங்கள் தகுதியானவராக இருந்தால் நீங்கள் எளிதில் பரிசீலனை செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.